ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பது பற்றி ஆலோசனை. முதலமைச்சரிடம் நாளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பொறியியல் படிப்பில் விண்ணப்பித்த அனைவருக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு நடப்பாண்டே அமலுக்கு வரும் என அமைச்சர் பொன்முடி தகவல். தமிழ்நாட்டில் பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக போக்குவரத்து மாற்றம் அமலுக்கு வந்தது. கோடம்பாக்கம் வடபழனி சாலையில் 1 ஆண்டுக்கு நடைமுறையில் இருக்கும் என தகவல். பெரியார் சிலை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பாஜகவின் ஹெச் ராஜா ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர். வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவு. கர்நாடகாவில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை தடியடி நடத்தி விரட்டிய போலீஸ். மகாராஷ்டிராவில் 11 பேருடன் சென்ற படகு வர்தா ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரம். ஒடிசாவில் கோதுமை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. தண்டவாளத்தை சூழ்ந்த மழை வெள்ளத்தால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.